நம்ம பார்க்க போகிறது வந்து டிஷர்ட்டில் ஃபோட்டோஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபார் லைட் ஃபேப்ரிக்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் கலர் டிஷர்ட்டில் தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் டிஷர்ட்டில் ஸோ நான் ரெடியாக வச்சுருக்கேன், அதில் தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் வந்து லைட் ஃபேப்ரிக் ஷீட் வாங்கியிருக்கேன். இதுதான் பிரிண்ட் பண்ண போகிற ஷீட்ஸு. இந்த சைடு பிளைனாக இருக்கும், இந்த சைடு டெக்ஸ்ட் இருக்கும். நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கோ டு எவரி டாட் காம் டெம்ப்ளேட்டில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம அதில் இருக்க ரெடிமேட் டெம்ப்ளேட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ஒயிட் ஷீட்டில் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டீம் அயன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ போர்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம நார்மல் கிளாத்தை நல்லா திக் கிளாத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே டிஷர்ட் வச்சுட்டு நம்ம அயன் பண்ணாலே போதும், அதுலேயே நமக்கு நல்லா சூப்பராக வந்துடும். சரி வாங்க நம்ம இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ண போகிற ஃபோட்டோஸ் இது தான். ஸோ நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தீபாவளிக்காக. ஸோ நான் இங்கே என்ன டிசைன்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், கீழே வந்து தீபாவளிக்காக ஹாப்பி தீபாவளி 2020 போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேமிலிஸ் ஃபோட்டோஸ் என்ன மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து நம்ம வேண்டானாலும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கூட ஃபோட்டோஸ் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இது முக்கியமாக நம்ம டிஷர்ட்டில் பிரிண்ட் எடுக்கும்போது இந்த இதே மாதிரி எடுத்துடக்கூடாது பிரிண்ட்டு, ஏன்னா நமக்கு ஃபோட்டோஸ் இப்படி பார்க்கும்போது டிஷர்ட் ரிவர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ளிப் ஹாரிசன்டலி இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி இப்போ பாருங்கள் நான் ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஸோ டெக்ஸ்ட்லாம் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கரெக்டான நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோஸ் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் ஸ்கேல் 2 feet கொடுத்துருக்கேன் நான். ஸோ பேஜஸ் ஃபுல்லாக வர்றதுக்காக நீங்கள் ஸ்கேல் வந்து நீங்கள் சைஸ் இன்னும் கம்மி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பிக்காகவே தான் வேணும், அதனால் நான் ஸ்கேல் 2 feet கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் பிரிண்ட் கொடுத்துடலாம். இப்போ பிரிண்ட்டு கொடுத்தாச்சு, பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸ்பெஷலாக எதுவும் பிரிண்டர் தேவையில்லை, நம்ம நார்மல் பிரிண்டரே போதும். பிரிண்ட் எடுத்தாச்சு பாருங்கள், டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே ரிவர்ஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம டிஷர்ட்டில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. டிஷர்ட் இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டீம் அயன் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் அயனே போதும். பாருங்க நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோஸை வந்து டிஷர்ட்டுக்கு சென்டராக கரெக்டாக எங்கே வேணும்னு பார்த்துட்டு லொக்கேட் பண்ணிவிடுங்க. இருக்க மாதிரி இருக்கு சென்ட்ரா. இதுக்கு மேல நம்ம மீடியம்ல அயன் பண்ணணும், ஸ்லோவா ஒரு 7 to 8 minutes பண்ணணும். எண்டெல்லாம் நல்லா பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. இது மினிமம் 30 wash வரைக்கும் வரும். டெக்ஸ்ட்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணி வச்சதுனால நமக்கு டைரெக்டாக கரெக்டான இதில் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
unspoken.